வணக்கம் நண்பர்களே, இன்று இயற்கை யோகா மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவம் மூலம் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, எவ்வாறு குணப்படுத்துவது என்பதை பற்றி தான் இன்று பார்க்க போகின்றோம். முதலாவதாக இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று சொல்லும்போது, அதாவது இருப்பையிலும் குடலிலும் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்ப்பதால் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதாவது இவற்றில் வந்து மெயினா இட் ஹாஸ் நோன் ஆர்கானிக் காஸ், இது வந்து மெயினா வந்து ஒரு உறுப்பு வந்து மெயினா இன்வால்வ் ஆகாது, பட் வந்து இவற்றால் வந்து ஃபங்க்ஷனல் வேரியேஷன் ஆகுது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினுடைய ஃபங்க்ஷன் வந்து வேரியேஷன் ஆச்சுனாக்கா ஸோ சில சிம்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது இருப்பையிலும் குடலையும் சில அறிகுறிகள் சிம்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது போன்ற அறிகுறிகள் இருக்கும் என்று பார்க்கும்போது குறிப்பாக அப்டபல் வலி இருக்கும், வயிற்று வலி வந்து இருக்கும், தென் வந்து ஆல்டர்ட் த பவுல் மூமெண்ட்ஸ், அதாவது மார்னிங் வந்து மார்னிங் மோஷன் வந்து மார்னிங் டைமில் போதுனாக்கா ஸோ கரெக்டாக அந்த டைமிங் வந்து ரெகுலராக இருக்கும் நார்மல் ஹெல்தி பீயிங்னா. ஆனால் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கும்போது அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைம் ஒரு நாளைக்கு வந்து டூ டைம்ஸ், த்ரீ டைம்ஸ், ஃபைவ் டைம்ஸ், சம் டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் எக்ஸஸ் ஆகிற போது ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் கூட ஸோ மோஷன் வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் வந்து இன்க்ரீஸ் கேஸ், அதாவது சம்டைம்ஸ் வந்து ஸோ கேஸ் கேஸ்ட்ரிக் கம்ப்ளை, அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ், ஒரு சில டைம் பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா கேஸ் வந்து முதுகில் ஓடுற மாதிரியே இருக்குது, வயிற்றில் ஓடுற மாதிரியே இருக்குது. ஸோ எப்படினாக்கா அவங்க டென்ஷன் ஆகும் போது, ஸ்ட்ரெஸ் ஆகும் போது, ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற போது அது போல சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு டெவலப் ஆகுது. ஸோ இது போன்ற சிம்டம்ஸ் வந்து இருக்கும். தென் வந்து கிராம்பிங் பெயின்ஸ் ஆர் ஜஸ்ட் வந்து லைக் எப்படின்னாக்கா சிப்பிங், இந்த கேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ அடிவயத்தில் இருக்குனாக்கா அடிவயத்துல இருந்து ஸ்பைன் கால் போகிற மாதிரி இருக்கும், ஸ்பைன் கால் வந்து நெஞ்சு பகுதிக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இது போல சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று சொல்றோம். ஸோ இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல நான்கு டைப்ஸ் இருக்கு, ஃபோர் டைப்ஸ். அது ஸோ எது போலனாக்கா டயரியா, அதாவது வயிற்று போக்கு வந்து ப்ரெடமினா இருக்கும், அதிகமாக இருந்துட்டே இருக்கும். அடுத்தது செகண்ட் டைப் வந்து ஸோ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வந்து ப்ரிடமினா இருக்கும், அதிகமாக இருக்கும். மூன்றாவது ஸோ பெயின் வந்து ப்ரெடமினா, ஸோ வயிறு வலி வந்து ஆன் அண்ட் ஆஃப், அதாவது கன்சியூவாய், சப்போஸ் ஏதாவது வயிற்றில் ஏதாவது கோளாறுகள் இருந்தாக்கா கன்சியூவாக இருக்கும், ஏதாவது ஆர்கன்ஸில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால். ஆனால் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் வந்து ஸோ கன்சியூவாக அது போல் வலிகள் இருக்காது. சம்டைம்ஸில் வந்து டே டைமில் இருக்கும், அல்லது ஈவினிங் இருக்கும், டென்ஷன் ஆகிற போது இந்த இது போல் வலிகள் வந்து ப்ரீடமினாக இருந்தாக்கா இது ஒரு டைப் ஆஃப் தி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று சொல்கிறோம். தென் ஆல்டர் த ஸ்டூல் பட்டன், அதாவது ஒரு நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு டைம் தான் மோஷன் போதுனாக்கா ஸோ ஆல்டர் ஆகும், அவங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஏதாவது டென்ஷன் ஆகும் போது, ஸ்ட்ரெஸ் ஆகும் போது, ஜாப் கம்ப்ளைண்ட்ஸ், ஜாப்பில் ஏதாவது டென்ஷன் இருக்கிற போது ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் கூட ஸோ மோஷன் பார்க்கக்கூடிய லெவலுக்கு இருக்கும். ஸோ இந்த நான்கு வகையான டைப்ஸ் ஆஃப் தி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் எது போன்ற சிம்டம்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு என்று பார்க்கும்போது செக்ஸ் ஸோ ஈக்குவலாக இருக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவலாகவே இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து இப்போ அதாவது கடந்த 10 வருடங்களாக இது போல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிக பேருக்கு இருக்கு. காரணம் வந்து ஜாப் ரிலேட்டடாக உள்ள டென்ஷன் வந்து, ஏன்னா ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுற போது ஜாப் ரிலேட்டடான டென்ஷனு, வீட்டில் இருக்கக்கூடிய டென்ஷனு, ஸோ இதெல்லாம் கம்ப்ளைண்டாக வரும்போது ஸோ போத் செக்ஸ் மேல் மென் அண்ட் ஃபீமேலுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து ஈக்குவலாக இருக்கிறதாக சொல்லப்பட்டு உள்ளது. ஸோ ஏஜ், அதாவது இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் ஏஜ் பேட்டர்னை பார்க்கும்போது ஸோ 10 இயர்ஸ் இருந்து 20 இயர்ஸ் உள்ள தான் அதிக பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன் அந்த 10 to 20 இயர்ஸ்னாக்கா ஸ்டெடி ஏஜ் குரூப், அதாவது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சரியான படி ஸ்கூலுக்கு நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பார்த்தாக்கா
அதிக மார்க் எடுக்க முடியலையே என்ற ஒரு கவலை. ஸோ ஒரு மார்க் குறைஞ்சாலே அவங்க வந்து கவலைப்படுவாங்க. சரியான படி படிக்காத குழந்தைங்க வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியலே என்ற ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு சில குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது கூட கஷ்டப்படுவாங்க. ஸோ அது போல டைம்ல இது போன்ற நான்கு வகையான அந்த சிம்டம்ஸ், ஒன்று டயரியா இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அல்லது மோஷன் வந்து ரிப்பீட்டடா போயிட்டே இருப்பாங்க, அல்லது வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல் போகும்போது தான் அவங்க வந்து ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் வயிற்று வலி இருக்கு என்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஏஜ் ரிலேட்டடா உள்ளவங்களுக்கு வந்து ஸோ நார்மலாவே ஸோ 10 to 20 years குள்ள அதிகமா இருக்கும். அண்ட் லேட்டர் ஆன் ஏஜ்ல வந்து ஸோ ஏஜ் ஆகணும் பிறக்கும் 40 இயர்ஸ்க்கு பிறகும் அதிக பேருக்கு வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தென் வந்து எமோஷனல் ட்ரபிள். ஸோ ஸ்ட்ரெஸ் தான் மேஜர். ஸ்ட்ரெஸ் ஆர் சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாக்கா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னால அதிக பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வருவதற்கான முக்கிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அடுத்தது வந்து காசு. இது போல காரணங்கள்னால காரணத்தினால இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ஃபுட்டு, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து. ஸோ ஃபுட்டு வந்து நம்ம வந்து சரியான நம்ம வந்து பாரம்பரியமான உணவு வந்து நம்ம வந்து அதிக பேர் எடுக்கிறது இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் ஸ்பைசி ஃபுட்டு, சாக்லேட்டு, ஃபேட்டு ஃபுட்ஸு, பீன்ஸு, கேபேஜ், காலிஃப்ளவர். ஸோ இது போல கேஸ் உண்டாகக்கூடிய, ஸோ டைஜஷன் ஆகாத ஃபுட்டுகளை எடுப்பதன் மூலமும் இந்த இரிட்டேபிள் பவுல் சிண்ட்ரோம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தென் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்ன சொல்கிறாங்கன்னா 65 to 75% வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வர்றதுக்கான முக்கிய காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே இதனுடைய சிம்டம்ஸ் வந்து குறைஞ்சிடும். அப்போ அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு தென் அந்த சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ், இது இரண்டு இருக்கிறதும் ஒரு முக்கிய, இந்த இரண்டு முக்கிய காரணத்தினாலையும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து ஏற்படுத்தும். தென் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படுற போது இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ லாஸ்ட் காரணம் என்னன்னாக்கா நாள்பட்ட நோய்கள் லைக் வந்து டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, ஆஸ்மா, கேன்சர், இது போன்ற நாள்பட்ட நோய்களை நினைத்து கவலைப்பட்டு அது மூலம் ஸ்ட்ரெஸ் உண்டாக்கி, ஸ்ட்ரெஸ் உண்டாகிறதன் மூலம் இந்த நான்கு வகையான சிம்டம்ஸ்ல இது ஒரு சிம்டம்ஸ் வந்து பிரிடமினா இருக்கும் போது அது வந்து அதை தான் நம்ம வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று சொல்றோம். ஸோ இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இது போல சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கும்போது மெயின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இரண்டாவது வந்து புவர் டயட்டு, டயட் வந்து சரியான படி எடுக்காத, கரெக்டான டைம்க்கு எடுக்கிறது, ஹெல்த்தியான டயட் எடுக்காமல் இருக்கிறது, ஸ்பைசி ஃபுட்டு எக்ஸஸாக எடுக்கிறது, பேலன்ஸ் டயட் எடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் உள்ள ஃபுட் எடுக்கிறதும் ஒரு முக்கிய காரணம். தென் வந்து நோய்வாய்ப்படுறது, அதாவது டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஒபிசிட்டி, ஆஸ்மா, அதனால் அதுக்கான டேப்லெட்ஸ் அதிகமாக எடுக்கிறது. இந்த மூன்று காரணத்தினால நம்மளுடைய டைஜன் அதாவது சரிமான தன்மைகளில் வந்து கோளாறுகள், அதாவது வீக்னஸ் ஏற்படுது. அந்த வீக்னஸ் ஏற்படுறதுனால தான் ஸோ பவல் மூமெண்ட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சரியானபடி செய்ய மாட்டேன்றது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் சரியானபடி செய்யறதுனால தான் இன்டைஜஷனும் கான்ஸ்டிபேஷனும் ஏற்படுது. ஸோ இன்னொரு காரணம் என்னது, டைஜஷன் வீக்னஸ் ஆகும்போது சரியான ஃபுட்டு வந்து சரியானபடி டைஜஷன் ஆக மாட்டேங்குது, டைஜஷனை சரிமான தன்மை வந்து சரியானபடி ஏற்பட மாட்டேங்குது. அப்போ அந்த சரிமான தன்மைகள் சரியானபடி ஏற்படாத காரணத்தினால நாசியாகும், ஸோ நாசியா அண்ட் ஃப்ளோட்டிங் ஏற்படுது. இந்த நான்கு காரணம், கான்ஸ்டிபேஷன், டையேரியா அண்டு நாசியா, ஃப்ளோட்டிங், இந்த நான்கு காரணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால தான் அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஃபைனலாகவே ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு நாம் எப்படி நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணலாம் என்று பார்க்கும்போது, அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அதாவது கடந்த 3 மந்த்துக்குள்ள அவங்களுக்கு வந்து மந்த்லி
எத்தனை டைம் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கு, அந்த லைக் டயரியா இருக்கு அல்லது கான்ஸ்டிபேஷன் இருக்கு, ப்ரீடமினா பெயின் வந்து அப்டாமல் பெயின் வந்து இருந்துட்டே இருக்கு, எது வந்து டாமினேஷனா இருக்கு, அது எது போல டைம்ல வந்து அவங்களுக்கு டாமினேஷனா இருக்குன்றத வந்து நாம டயக்னோசிஸ் பண்ணலாம். ஸோ இரண்டாவது வந்து ஆன்செட்டா சப்போஸ் வந்து இப்போ ஓவரா டென்ஷன் ஆகுறாங்கனாக்க அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு எது போல எய்தர் தைரியா இருக்கா அல்லது கான்ஸ்டிபேஷன் இருக்கா அல்லது மோஷன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் அவங்க வந்து மோஷன் கழிக்கிறாங்களா அல்லது அப்டமினல் பெயின் வந்து ப்ரெடமினா இருக்கான்றத இந்த நான்கு சிம்டம்ஸ் எது வந்து ப்ரெடமினா இருக்குன்றதை வந்து நாம் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சை கொடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கான சிகிச்சை அதை டயக்னோசிஸ் பண்ண பிறகு நாம் வந்து இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்திலிருந்து சிகிச்சை கொடுக்கலாம். ஸோ இது சப்போஸ் நாம் வந்து சரியானபடி நாம் டயக்னோசிஸ் பண்ணாமல் விட்டாக்கா இதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் எது போன்று இருக்குன்னாக்கா, ஸோ லைக் வந்து ரத்த சோகை அனிமியா வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் வந்து டயரியா போயிட்டே இருக்குன்ற போது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் வீக் ஆகிற போது அனிமியா வந்து ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது வெயிட் லாஸ் வந்து எக்ஸஸ் ஆகிருக்கும், உதாரணம் வந்து ஃபீவர் வந்து ஏற்படுத்தும், டீஹைட்ரேஷன் வந்து ஏற்படுத்தும், தென் வந்து ப்ளீடிங் சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் கூட, ஸோ மோஷன் கழியும் போது ப்ளீடிங் கூட இருக்கும், தென் வந்து சிவியர் கிரானிக் டயரியா வந்து கன்சியூவாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம் கண்டுக்காமல் விடும்போது ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது, இது நார்மல் தான், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வேலையை நோக்கி போயிட்டே இருக்கிறோம், ஒர்க்கிங் உமன்ஸ்ன்றது ஒர்க்கிங் பீப்புள்ஸ்ன்றதுனால வேலையை நோக்கி போயிட்டே இருக்கிற போது நம்ம இதெல்லாம் நம்மளுடைய உடலை பற்றி நம்ம குறிப்பாக நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, ஸோ கேர் பண்ணுறதில்ல. ஸோ இந்த நான்கு வகையான சிம்டம்ஸு இருக்கும்போது அதுக்கான சிகிச்சை ஆரம்பத்திலே எடுத்துட்டாக்கா நாம் வந்து குணப்படுத்திடலாம். இது காம்ப்ளிகேஷனாக மாறும்போது தான் நாம் வந்து ஸோ அதுக்கான சிகிச்சை எடுக்க வேண்டிய அதிக நாள் எடுக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். ஸோ இதை நாம் எப்படி வந்து இயற்கை மற்றும் யோகா அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நம்ம வந்து குணப்படுத்தலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்குபஞ்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, ஸோ அக்குபஞ்சர் வந்து அந்த ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக்கினுடைய எனர்ஜி பாத்வே, அந்த அக்குபஞ்சர்னாவே இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜி, எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் நோய்கள் ஏற்படுது. அப்போ ஸ்பிளீனும் ஸ்டொமக்கும் அதை டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் த பிளட் அண்ட் வந்து பண்ணக்கூடியது வந்து ஸ்பிளீனு. ஸோ அதனுடைய எனர்ஜி பாத்வே வந்து சரியானபடி ஓடுபாதைகளில் அடைப்பு ஏற்படும் போதும் ஸ்டொமக்கினுடைய ஓடுபாதைகளை அடைப்புகள் ஏற்படும் போது தான் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஏற்படுது. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில அக்குப்புள்ளிகள் இருக்குது, சரியானபடி சிகிச்சை பண்ணுற போது நிச்சயம் அதையும் நம்ம வந்து குணப்படுத்தலாம். ஸோ இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் இது போன்று சிகிச்சை முறைகளை வந்து நம்ம கையா கொடுக்கப்படுகிறோம் என்று பார்க்கும்போது குறிப்பாக வந்து பாஸ்டிங் தெரப்பி, அதாவது பாஸ்டிங் தெரப்பி என்று சொன்னாவே அதாவது ஷார்ட் பாஸ்டிங், இன்டர்மீடியட் பாஸ்டிங் என்ன, அதாவது ஜூஸாக கொடுக்கலாம், ரா டைட்டாக இருக்கலாம், அல்லது வந்து வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே எடுக்காமல் ரா பாஸ்டிங் கூட இருக்கும். ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த நான்கு வகையான கேட்டகரியில் உங்களுக்கு எது போன்ற கேட்டகரி உள்ள இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு என்பதை நாம் டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான பாஸ்டிங் தெரப்பி கொடுக்கும்போது நல்லாவே வேலை பார்க்குது. நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் மேட்டரெல்லாம் எலிமினேட் பண்ண நேச்சுரோபதியினுடைய மெயின் காசே மெயின் கான்செப்டே ஸோ ஆல் காஸ் ஒன் டிசீஸ் எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான், வயிறு சுத்தமாக இருந்தாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸுமே ஆல்மோஸ்ட் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் என்பது தான் மெயின் கான்செப்ட் நேச்சுரோபதியில். அப்போ இந்த பாஸ்டிங் தெரப்பி பண்ணுற போது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த பாஸ்டிங் தெரப்பி வந்து பயனுள்ளதாக இருக்கு. நீங்களே இந்த பாஸ்டிங் தெரப்பி பண்ணக்கூடாது, அந்த நான்கு வகையான கேட்டகரியில் எந்த கேட்டகரி இருக்கு என்பதை டயக்னோசிஸ் பண்ணி அதாவது இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்களை அணுகி அவர்கள் டயக்னோசிஸ் பண்ணுற போது அவங்க இது போன்ற சிகிச்சை முறைகளை பாஸ்டிங் தெரப்பிகளை அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுபடி நீங்கள் கையாள வேண்டும். அடுத்தது வந்து ஹைட்ரோதெரப்பி. ஸோ ஹைட்ரோதெரப்பி என்றாலே
வயிற்றை சுத்தப்படுத்த அந்த வயிற்றை சுத்தப்படுத்துறது வந்து எனிமா தெரப்பி என்று சொல்லுவோம். ஹீப்பாத்து ஆல்டர்னேட்டிவ் ஹீப்பாத்து ஹார்ட் அண்ட் நியூட்ரல் அப்டமினல் பேக்கு லைக் ஸ்பைனல் ஸ்ப்ரே. ஸோ இது எல்லாமே இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரமுக்கு வந்து இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் வந்து ஹைட்ரோ தெரப்பியில் வந்து சிகிச்சையாகவே கொடுப்போம். ஸோ அதே போன்று ஸோ மட் தெரப்பி, இந்த மட் தெரப்பியில் வந்து ஸோ மேபி நேச்சுரோபதி கான்செப்ட் படி எக்ஸஸ் ஆஃப் தி ஹீட் அக்குபஞ்சருடைய கான்செப்டாகவும் அதுதான் எக்ஸஸ் ஆஃப் தி ஹீட் அதை காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு மட் தெரப்பி சப்போர்ட் பண்ணுது. லைக் அப்டமல் பேக்கு அல்லது ஃபுல் மட் பேக்கு இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அஸ் பர் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் இந்த நான்கு வகையான சிம்டம்ஸில் எந்த சிம்டம்ஸ் வந்து ப்ரிடாமினாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மட் பேக் வந்து கொடுக்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த அடுத்தது வந்து மசாஜ் தெரப்பி. மசாஜ் தெரப்பியில் வந்து ஸோ ஏன்னா அப்டாமல் மசில்ஸ் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கும்போது அப்டாமல் ரெக்டல் மசில்ஸ் எல்லாம் வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ்ஸை வீக்னஸ்ஸை வந்து தூண்டுறதுக்கும் அந்த அதனுடைய செயல்பாடுகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் மசில்ஸுடைய ஆக்டிவ் வந்து கொண்டு வருவதற்கும் இந்த மசாஜ் தெரப்பி வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அது இட்ஸ் எ கம்பைன் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும்போது நன்றாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தென் வந்து டூரிங் த ஃபேஸ் ஆஃப் தி டயரியா கம்ப்ளைண்ட்ஸ் மட்டுமே இருக்குது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முடிந்த மட் பேக் டு தி அப்டமன், கோல்டு கம்ப்ரஸ்ஸு டு தி அப்டமன் அண்டு ஐஸ் கோல்டு கம்ப்ரஷன் டு தி அப்டமன் இது போன்ற சிகிச்சை கொடுக்கும்போது நல்லாவே முன்னேற்றங்கள் இருக்கும். சப்போஸ் கான்ஸ்டிபேஷன் டைப் ஆஃப் தி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமா இருந்தால் அவங்களுக்கும் அப்டமல் பேக்கு அந்த கோல்டு ஹீட் பாத்து அந்த ஃபாஸ்டியல் மசாஜ் டு தி அப்டமன் அது ஸ்டீம் பாத்து ஃபுல் மட் பாத்து ஸோ சோனா பாத்து இது போன்ற சிகிச்சை முறைகளை கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு நல்லாவே அந்த வயிற்றினுடைய அதாவது டைஜஷனுடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டைஜஷனுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது அக்குபஞ்சர் சிகிச்சை. அக்குபஞ்சரில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லப்படி ஸோ ஸ்பிளீன் அண்டு ஸ்டொமக்கு ஸ்பிளீன் அண்டு ஸ்டொமக்கினுடைய எனர்ஜி பாத்வேயை வந்து தூண்டுவதற்கு சில புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளை அக்குபஞ்சர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்களை அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை சரியான படி கொடுக்கும்போது ஸோ அந்த எனர்ஜி பாத்வேயை வந்து தூண்டுவதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது வந்து ஸோ யோகா. ஸோ யோகான்றது வந்து மிக மிக முக்கியம் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில். மெயின் கான்செப்ட் வந்து நாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணாவே இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் தி அந்த சிம்டம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். அப்போ அந்த சிம்டம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ மீன்ஸ் யோகா தெரப்பி வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ யோகா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய பாடி வந்து ரிஜுவனேஷன் பண்ணணும். ரிஜுவனேஷனை சுத்தப்படுத்தணும். அதுக்கு சுத்தப்படுத்துகிற சக்ரியாஸ் முறைகளை வந்து நம்ம கையாளணும். அந்த சக்ரியாஸில் வந்து மேபி லகுஷங்க பிரக்ஷாதனா என்று சொல்லுவோம். அதாவது யோகா சாஸ்திர யோகா சிகிச்சையில் அது வந்து வயிற்றை சுத்தப்படுத்தும் முறைகள். அந்த முறைகளை வந்து இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்களை அணி அதற்கான டெக்னிக்கு அது சப்போஸ் ஐபிஆர் இருந்தால் இன்பேஷண்டாக இருந்தால் அதுக்கான சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. அது தொடர்ந்து எடுக்கக்கூடாது. மருத்துவர்களுடைய ஆலோசனை அவர்களுடைய மேற்பார்வையில் செய்கிற போது நன்கா வயிறு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சுத்தப்படுத்துகிறோம். இரண்டாவது ஸோ சூரிய நமஸ்காரம் அட்வைசபிள். சூரிய நமஸ்காரில் வந்து லைக் வந்து 12 ஸ்டெப்ஸ் ஆஃப் தி சூரிய நமஸ்காரம் வந்து அட்லீஸ்ட் 6 to 8 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற போதும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய லெவல் குறையும். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறதுனால அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது யோகா ஆசனாஸ். இது போன்ற யோகா பயிற்சிகள் செஞ்சாக்க இவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்க்கும்போது உத்தான் பாதாசனா, பவளமுத்தாசனா, அர்த்த பவளமுத்தாசனா, லைக் விபரதகரணி, புஜங்காசனா, தனுராசனா, தென் வந்து பக்ராசனா, பாத அஷ்டாசனா இது போன்ற ஆசனா பயிற்சிகளை செய்யும்போது நன்றாகவே
அதாவது வயிற்றுக்கு அதாவது டைஜஷனுடைய கெப்பாசிட்டி அதிகப்படுத்துவதற்கும் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்கும் அதனுடைய ஃபங்க்ஷன் இங்கும் லாக் ஆகாம ஒரே சீராக செயல்படுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போன்று செப்ரணயமா வந்து நாடி சோதன பிரணயமா அண்டு சூரிய நாடி பிரணயமா அண்டு பிராமரி பிரணயமா இந்த மூன்று வகையான பிரணயமாவும் ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஏன் இந்த மூன்று வகையான பிரணயமா வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கு என்று பார்க்கும்போது, ஸோ நாடி சோதனை பிரணயமான்றது வந்து இடுகளை பிங்களை சுழமுனை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதே போல பிராமரி பிரணயமானது கூலிங் டைப் ஆஃப் தி பிரணயமா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் போது, ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பிராமரி பிரணயமா வந்து பயனுள்ளதாக இருக்கு. தென் வந்து ஸோ மெடிடேஷன், ஓம்காரா மெடிடேஷன் ஆர் சைக்கிளிக் மெடிடேஷன், இந்த இரண்டு வகையான மெடிடேஷனில் ஏதேனும் ஒரு மெடிடேஷனை பண்ணுற போதும் இந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் குணப்படுத்தலாம். ஸோ இயற்கை மற்றும் யோகா அக்குபஞ்சர் மருத்துவம் மூலம் ஸோ என்னுடைய 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ ஆல்மோஸ்ட் ரெகுலராகவே ஒரு பேஷண்ட் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 to 5 பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே இருப்பாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள்கள் சிகிச்சை கொடுத்து ஸோ கம்ப்ளீட்டாகவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இயற்கை யோகா மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவம் மூலம் கம்ப்ளீட்டாகவே குணப்படுத்தி இருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் அதிக இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும். சப்போஸ் உங்களுக்கு எல்லா அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் இல்லை என்று சொல்லும்போது, ஸோ அந்தந்த ஏரியாவிலே டாக்டர் இருக்கும்போது நீங்கள் அங்கே உள்ள ஸ்பெசிலிட்டிஸ் இருந்தால் சப்போஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இயற்கை மருத்துவர்களை அணுகி அவர்களுடைய ஆலோசனை பெற்று ஸோ அதுக்கான சிகிச்சை எடுக்கிறபோது இந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோமையும் நாம் குணப்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.